குருவுக்குரிய 3/12/21 30 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல நம்ம ஒவ்வொரு பிறந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த பதிவுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு பிறந்த தேதியில் இருப்பவர்களுக்கும் அந்த மாதத்தின் தன்மை எந்த கிரக ஆதிக்கத்தில் இருக்க போகுது அப்படிங்கறத நான் முன்கூட்டியே சொல்லிட போறேன். ரெண்டாவது, ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் என்னென்ன, அந்த அதிர்ஷ்ட தேதிகள்ல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யலாம். ஏன்னா எல்லா தேதியும் எல்லா விஷயங்களுக்கும் பயன்பட போறது கிடையாது. ஒரு சில தேதிகள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் துவக்குவது ஆகட்டும் அல்லது வேற ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்டான டிசிஷன் எடுப்பதாகட்டும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தெய்வ வழிபாடு இது மாதிரியான விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். ஒரு சில விஷயங்கள் பொருளாதார வரவுக்கான ஒரு இதுவாக அமையலாம், நல்ல விதமாக அமையலாம். அதனால அந்த தேதிகளை வாரம் ரீதியாக பிரித்து தரலாம் அப்படின்னு இருக்க, இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால அதை நிதானமா நீங்க பொறுமையா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவல்களும் அப்படியே உங்களுக்கு வந்து சேரும். இதுல குறிப்பா வந்து ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் நீங்க வந்து பலன் பார்ப்பது போலவே பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கும் நீங்க பலன்கள் பார்த்துக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதத்திலே எடுத்துக்குவோம், 1/3/2021 இதுல ஒன்றாம் எண் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பர் அப்படின்னா அது உங்க பிறந்த தேதியா இருந்துட்டு போட்டோம். உங்க பிறந்த தேதியின் கூட்டு எண் எப்படி பார்க்கணும்னா, 1/3/2021 அப்படியே வரிசையா ஒரு பேப்பர்ல எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்திலயும் பிளஸ் போடுங்க. வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்னோட ஒண்ணு கூட்டி பாத்தீங்கன்னா வேற ஒரு நம்பர் வரும். இது உங்க டேட் ஆஃப் பர்த்துக்கும் பொருந்தும். சோ உங்க டேட் ஆஃப் பர்த்த டேட் மந்த் இயர் மூணுத்தையும் அப்படியே வரிசையா எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்திலயும் நீங்க பிளஸ் போட்டு வரக்கூடிய கூட்டுத்தொகையில் வரக்கூடிய எண்ணிற்கும் இந்த பலன்கள்ல அந்த தேதிக்கான வரிசைகள்ல போய் பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு முழுமையான பலன்களை தரும். அதனால இந்த இரண்டு விதமான அனாலிசிஸும் இருக்கும் போதுதான் அது உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவை எடுப்பதற்கு, பலன்களை சரிபார்த்து கொள்வதற்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் புரிந்து கொள்ளலாம். குருவுக்குரிய 3/12/21 30 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல இந்த தேதியின் அமைப்பிற்கே ஒரு கிரக ஆதிக்கம் அப்படிங்கிறது உருவாகும். இந்த மாதத்தை பொறுத்தவரை அது எந்த கிரக ஆதிக்கத்தில் உருவாகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இரண்டாம் எண் சந்திரனுக்கான ஒரு ஆதிக்கத்தில் உருவாகக்கூடிய மாதமாக இது உங்களுக்கு இருக்க போகுது. பொதுவாகவே இரண்டாம் எண் சந்திரன் அப்படிங்கிறது வந்து குருவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பிளானட். குரு சந்திர யோகம் அப்படின்னே சொல்லுவோம். இது வந்து பஞ்ச மகா புருஷ யோகங்கள்ல ஒரு யோகத்தை உண்டாக்கக்கூடிய கஜகேசரி யோகம், குருச்சந்திர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இது. ஆனாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளை சிறிது காலதாமதம் செய்து செய்வதுங்கிறது நல்லது. ஏன்னா சந்திரனுக்குரிய இன்னொரு குணமும் உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். சந்திரன்கிறது ஒரு நாள் போல அடுத்த நாள் இருக்க மாட்டார், வளர்ந்து தேய்வதாகவே இருந்துகிட்டு இருப்பார். ஸோ இன்ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய முயற்சிகளை அவங்க நீங்கள் செய்துக்கிட்டே வாங்க. அந்த ஒரு ஸ்டேபிள்னஸ் அப்படிங்கிறது வர மாதங்கள் ஆரம்பத்திலேயே அல்லது இந்த மாத இறுதியிலேயே உங்களுக்கு தோங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கண்டிஷனை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. உங்களுடைய முயற்சிகளை சரியாக முன்னெடுத்துட்டு வாங்க. முக்கிய முடிவுகள் அல்லது புது முயற்சிகளுக்கான ஒரு கால சூழ்நிலைகள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுடைய முயற்சிகளை எக்காரணத்தை கொண்டு நிறுத்தாதீங்க. ஏன்னா ஒரு நதி அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருந்தால் தான் அதுக்கு மரியாதை, அதுக்கு அப்போ தான் மதிப்பு. எங்கேயாச்சும் வந்து சரி இந்த ஒரு மாதம் மட்டும் நான் தேங்கி நின்றுக்கிறேன் அப்படின்னு நின்றுச்சுன்னா அது நதிக்கான அழகே கிடையாது. அது வந்து கொஞ்ச நாள் கழித்து அது வந்து அழுகி போக ஆரம்பிச்சிடும், நார ஆரம்பிச்சிடும் அந்த தண்ணியே. அது போல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை நான் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். ஆனால் உங்களுடைய முயற்சிகளுக்கான இந்த மாதத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதைக்கான அறுவடை வர மாதத்திலேயே உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கான ரிசல்ட் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைச்சிட போகுது. குறிப்பாக உத்தியோகஸ்தர்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல ஜாபுக்கு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்தில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து வர மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும். அதே போல் குடும்ப தலைவிகளுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு
ஏதாச்சும் நீங்கள் வந்து உங்களுடைய கோல் செட்டிங் சேவிங்ஸ்க்கு ஸ்கீம்ஸில் இணைவது அல்லது மேற்கொண்டு வீட்டில் ஏதாச்சும் செய்து அதன் மூலமாக வருமானம் ஈட்டுவதற்கான இப்போ ஒரு தையலோ அல்லது ஒரு ஆர்கானிக் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது இது மாதிரி ஏதாச்சும் பிளான்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து மிகச்சரியாக எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கான திட்டமிடுதலுக்கான மாதமாக இதை வச்சுக்கோங்க. வர மாதத்தில் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதத்தில் அது சும்மா இருக்க வேண்டாம், மிகச்சரியான திட்டமிடுதலுக்கான மாதமாக இதை வைத்து கொள்ளுங்கள். படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த அளவுக்கு இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இருக்காது, ஒரு நியூட்ரலான மாதமாக இருக்கும். உங்கள் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த ஆர்வங்கிறது வந்து இப்போ புதிதான ஒரு ஆர்வமாக மாறி இருக்கும், அது வரக்கூடிய மாதங்களில் இன்னும் சிறப்படையும், அவங்களுடைய படிப்பில் அவங்க மேலும் மிளிர்வதற்கு வரக்கூடிய மாதங்கள் மிக சரியான பலன்களை தரக்கூடிய விதத்தில் அமையும். அரசியல் துறையைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே உங்களுடைய செயல்பாடுகளை முடிந்தவரை குறைத்து கொள்ளவும். குறிப்பாக 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவங்களை பற்றி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தேதிகளில் இருக்கவர்கள் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸ் நான் என்ன சொல்வேன்னா, இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சைலண்டாக இருக்கணும். வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுப்பதற்கான ஒரு கால சூழ்நிலைகள்ங்கிறது கண்டிப்பாக வரப்போகுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். முக்கிய முடிவுகள் சடாசடான்னு எடுக்கிறதுக்கான ஒரு நெருக்கடிகள் உருவானாலும் அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கான பாதை வந்து அடுத்த மாதம் மிகச்சரியாக சீரமைய போகுது, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கான அனுகூலமான தேதிகள் என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அந்த தேதிகளில் ஒரு குறிப்பிட்ட காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கான வெற்றிகள்ங்கிறது வந்து ஓரளவு உறுதிப்படுத்தப்படும். இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திட்டமிடுதல்களையும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கான முன்னெடுப்புகளையும் நீங்கள் செய்யலாம். அடுத்த மாதத்தில் அதற்கான ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். அதுலேயும் குறிப்பாக ஒரு சில தேதிகளில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை இன்னும் தீவிரப்படுத்துங்க, அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அந்த வகையில் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் உங்களுக்கான சுபமான நாட்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். உங்களுடைய லட்சியம் சார்ந்த அல்லது உங்களுடைய இலக்கு சார்ந்த முக்கியமான நபர்களை சென்று சந்திப்பது அல்லது அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து அதற்கான முயற்சிகள் முன்னெடுப்பது இது எல்லாமே இந்த தேதிகளில் நீங்கள் செய்யுங்க, அது வரக்கூடிய மாதங்களில் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதே போல் பண வரவாய் வெளியிலேருந்து வர வேண்டிய ஒரு அமௌண்ட்டு இங்கேயாச்சும் லாக் ஆகிருக்கு எனக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 5ஆம் தேதிகளில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுங்க, டக்குன்னு கிளிக் ஆகிடும் அது உங்களுக்கு. இப்போது 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய முக்கிய முடிவுகள் அது அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருந்தாலும் இந்த மாதமே உங்களுக்கான செயல்பாடுகளை செய்ய சொல்லியிருக்கேன். அது 10ஆம் தேதியும் வந்து வீரியம் பெறும், அதாவது உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்திற்கான ஒரு சின்ன சிக்னல், ஒரு கிரீன் சிக்னல் மாதிரியான விஷயங்கள் இந்த தேதிகளில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உங்களுடைய வழிபாடுகள் செய்வதற்கான ஒரு நல்ல நாட்கள் இந்த 2வது வாரத்தில் வருது. 18ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க, அது குடும்ப தலைவிகளுக்கு மிகச்சரியாக பொருந்தும். அவங்களுடைய குடும்ப மேன்மைக்கோ அல்லது குடும்ப தலைவர்கள் அவர்களுடைய குடும்ப நல்வாழ்விற்காகவோ ஏதாச்சும் வேண்டுதல்கள் அவங்க மனசில் நினச்சிருந்திருக்கலாம். அந்த ஸ்தலங்களுக்கு இந்த 18, 19 தேதிகளில் நீங்கள் சென்று வரும்பொழுது உங்கள் குடும்பத்திற்கான மிகச்சரியான ஆசீர்வாதங்களை உடனடியாக பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாட்களாக இந்த 2 தேதிகள் அமையும். இப்போது 3வது வாரம். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 27ஆம் தேதி பிரயாணங்களால் அனுகூலங்கள். குடும்பத்தோடு எங்கேயாச்சும் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு விசிட் பண்ணணும், அது வந்து வியாபார நிமித்தமாக ஆண்கள் முடிவெடுத்திருக்கலாம் அல்லது ஒரு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி ரீதியாக இன்னொரு இடத்துக்கு போய் சொந்தக்காரங்களை பார்ப்பதாக இருக்கலாம். இந்த தேதிகளில் அந்த பிரயாணத்தை மேற்கொள்ளும் பொழுது அந்த பிரயாணத்தால் அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதி இறை வழிபாட்டிற்கான ஒரு நல்ல நாள் உங்களுக்கு வருது. 28ஆம் தேதி அந்த தேதியில் உங்களுக்கான ப்ரேயர்ஸை நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வைக்கும் பொழுது அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். குடும்ப மேன்மைக்கு அது மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். இப்போது 4வது வாரம். 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன அதே தேதி தான் ரிப்பீட் ஆகுது. நான் 3வது வாரத்திலே சொல்லிட்டேன், 28ஆம் தேதி தான் வந்து நீங்கள் அந்த 4வது வாரத்திற்கான ஒரு இதுவாக எடுத்துக்கலாம்.
நீங்கள் அந்த தேதிகளில் நான் ஏற்கனவே சொன்ன அதே பாயிண்ட்டை தான் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ண போகிறேன். குடும்பத்தோட ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவது அல்லது ரொம்ப நாளாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு நினச்சிருக்கோம் சார், போகவே முடியல தடையாயிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த தேதியில் அந்த பிரயாணத்தை மேற்கொள்ளுங்க, அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்டு இருந்தது எல்லாமே இந்த மூன்றாம் தேதிக்கான பலன்களாக நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதிக்கும் தேதியின் கூட்டு எண்ணுமே கணக்கில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்கான அந்த மாத பலன்களில் அந்த நம்பருக்கும் போய் நீங்கள் பலன்களை பார்த்து கொள்ளும் பொழுது தான் முழுமையான பலன்கள்ங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே இந்த மாதத்திற்கான பொது பலன்களே. இதில் கூடுதலாக இன்னொரு நம்பரும் உங்களுக்கு வேலை செய்யும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் எண். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பெயர் எண் நன்றாக பொருந்தி இருந்தால் மட்டுமே வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கக்கூடிய உண்டாக்கக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் சரிபார்த்து கொள்வதற்கு ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு. என்ன பண்ணணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அனுப்பி உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய பிறந்த தேதியை அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் வழங்குவேன். உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எப்படி பொருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் பார்த்து சொல்வதாக இருக்கேன். இது மாதிரி நிறைய மெசேஜஸ் எனக்கு வருவதனால யாருக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன்னா ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன். அதே மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஃபோன் காலாக டைரெக்டாக வந்துடுது, வாட்ஸ்அப்புக்கு முதல்ல அனுப்பிச்சிருங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவாக கேட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் என்கிட்ட கம்யூனிகேட் கூட பண்ணலாம். அது உங்களுக்கு இன்னும் எளிதாக இருக்கும், எனக்குமே எளிதாக இருக்கும். அதனால் நேரடியாக கமெண்ட் பாக்ஸில் போடுவதோ கால் பண்ணுவதோ இல்லாமல் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்கள் நேம் அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டுத்தையும் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரிப்ஷனோட எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் வழங்குவேன். இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரணும்னா இங்கே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஹெட்லைன்ஸ் டிவியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.